ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയശ ക്ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 15/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. இரவு 9:20 பின்பு தசமி. நட்சத்திரம் மிருகசிரீஷம். அதிகாலை 12:47 பின்பு திருவாதிரை. இரவு 11:44 பின்பு புனர்பூசம் ஆரம்பிச்சிருது. நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பல்வேறு வகையில் சிறப்புகளை அதிகப்படுத்தும். அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் மிதுன ராசியில் இருக்கிறதுனால, அதாவது புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால, நீண்ட நாள் எதிர்பார்த்த பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொகையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் உங்களுடைய கடந்த கால ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவில் வைப்பது நல்லது. எண்கணித ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. அறிவுத்தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய வீட்டில் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். அதே குரு பகவானோடு சனி பகவான், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அந்தஸ்து மிகுதியான ஒரு ஆதாயம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கனவுலக ஆசை கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உலகத்தில் உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GE.
பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மகர ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறது. அந்த சுக்கர பகவான் உபஜய லாபஸ்தானாதிபதியாக வர்றது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான சிறப்புகளையும் பெருமையான வாய்ப்புகளையும் நாள் முழுவதும் அள்ளி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களை பார்த்து எகத்தாளமாக பேசினவங்க அல்லது உங்களை வந்து ஏறுக்குமாறாக பார்த்தவங்க அவங்க எல்லோருமே இன்றைய நாளில் மரியாதையோடு பார்க்கக்கூடிய மற்றற்ற மகத்தான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எல்லோருக்கும் செல்வம் தரும் அல்லாவை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் அமையும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FZ. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எவ்வளவு சிக்கல் வந்தால் கூட சிக்கலான சூழ்நிலைகளில் நேர்த்தியான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, அந்த முடிவை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். மிகப்பெரிய நிர்வாகத்தை கையில் எடுக்கிறவங்க அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாள தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நல்ல அதிகரிக்கும். நேர்மையோடு பொறுமையோடு இருந்த பெண்களுக்கு பெருமையான வாழ்வு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளையத்தம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும்.
நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட ஆசிரியை பணியை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாள் அந்த ஆசிரியை பணிக்கு உண்டான நல்லதொரு செய்தி நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தேவையில்லாத தடை தாமதங்கள் தானாகவே விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரையில் உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DV. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான ஆதாயமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சப்தமஸ்தானாதிபதியும் சத்துரு ஸ்தானாதிபதியும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்டகால மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து பேசக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்க வகையிலும் மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அலையலையாக வந்து சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.